ஹாய் யூவர்ஸ், நம்மளோட முதல் வீடியோவே ஒரு பெஸ்ட்டான வீடியோ போடணும் அப்படின்னு தாங்க இவ்வளோ நாள் நம்ம ஷார்ட்ஸ் வீடியோவாக போட்டுக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி நம்ம முதல் வீடியோவிலே என்ன காட்டுறோம் அப்படின்னா இயற்கை சாம்பிராணி, அதாவதுங்க பால் சாம்பிராணி. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம எல்லாருமே கம்ப்யூட்டர் சாம்பிராணி அது நிறையா இது பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் அந்த காலத்தில் குழந்தைகளுக்கு எல்லாத்துக்குமே வந்து சாமி பூஜை எல்லாத்துக்குமே பயன்படுத்தினக்கூடிய ஒரே சாம்பிராணி இது தாங்க. இந்த மரத்தில் இருந்து வடிகிற பாலில் உருவாகிறது தான் இந்த பால் சாம்பிராணின்றது. இந்த மரத்தை நம்ம கொத்தி விட்டோம் அப்படின்னா அந்த மரத்துலேருந்து வடிகிற பால் தான் சாம்பிராணியாக மாறும். இப்போ பாருங்கள் சாம்பிராணி கட்டி எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள், பார்க்கும்போதே கருப்பு வயிறு மாதிரி இருக்குங்க. ஸோ அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். இந்த மரத்தோட இலையே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. எல்லா இலையுமே வந்து பச்சை கலராக தான் இருக்கும், ஆனால் இந்த மரத்தோட இலையே வந்து ஃபுல் ரெட்டிஷாக இருக்கும். ஸோ நம்ம பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருக்குங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த பால் சாம்பிராணியை பார்த்துருந்தீங்க அப்படின்னா நமக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இதுதான் உங்களுக்கு முதல் தடவையாக இருந்தால் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிறட்டும், இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க மக்களே. இந்த மரத்துலேருந்து வடிகிற பாலே வந்து பயங்கர வாசமாக இருக்குங்க. ஸோ இதை வந்து நம்ம கொண்டு வந்து அதை பவுடர் பண்ணி நெருப்பில் போட்டு இது பண்ணோம் அப்படின்னா புகை வந்து அந்தளவுக்கு நிறையா புகை வரும், அதே மாதிரி ஃப்ளேவர் பயங்கரமாக இருக்கும். இதுதான் உண்மையான இயற்கையான சாம்பிராணி மக்களே. மரத்தோட கொத்துறா அப்படி கொத்தி இதோட இரு இவரு ஓட்டு ஓட்டு நல்லா கொத்தி வரும். இன்னும் ரெண்டு நாள் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்துடும். இந்த இடத்துல என்ன ஓடிங்க சரியான வாசம் தான். பார்ப்போம்